அஸ்லாமலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை ஆன்ஸ் டை. நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்ன்றா, கார்லி பிரெட் பண்ண போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு கார்லி பிரெட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி கார்லி பிரெட் செய்யறேன். இன்க்ரீடியன்ஸ் டைம். இந்த மெஷரின்கே எடுத்துக்கலைங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் இன்க்ரீடியன்ஸில் வேறு மெஷரின் கொடுத்துக்கிறேன். பட்டர், கார்லிக், ஸோ நான் ஒரு 5 கார்லிக் எடுத்துக்கிறேன். சோல்ட் அண்ட் பேப்பர், பிளாக் பேப்பர் தான் எடுத்துக்கிறேன். நல்ல பவுடர் ஆகின பேப்பர் தான். அண்ட் இது கொரியன் லீவ்ஸ். இது மிச்சம் பேருக்கு தெரியுமா தெரியாது, பட் தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஒரிகானோ சொல்கிறேன். இது வந்து ஒரு க்ரஷர்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இத்தாலியன் ஃபுட்க்கு அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்பைசஸ் தான் ஒரிகானோ சொல்கிறேன். ஸோ அவங்க இது இத்தாலியனோட ஃபுட்னால இதுக்கு ஒலிவ் ஆயில் கட்டாயம் வைக்கணும். ஸோ ஒலிவ் ஆயில் இருந்தால் இத்தாலியன் செய்கிற எந்த டிஷ்ஷும் ஒலிவ் ஆயில் போட்டு செஞ்சால் அந்த ருசி அடிக்கும். ஸோ நான் ஒலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒலிவ் ஆயில் இல்லாட்டி கோகோனட் ஆயில் நிலம் ஓகே. ஃபுல் பிரெட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த கொரியன் லீவ்ஸை நல்லா சாப் பண்ணி கொள்ளணும். ஸோ நான் நல்லா சாப் பண்ணி கொள்ளேன், நீங்களும் நல்லா சாப் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா சாப் பண்ணி கொள்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, காலிக்கை நல்லா ஸ்க்ரேப் பண்ண போகிறேன். ஸ்க்ரேப் பண்ண எடுத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு ஸ்க்ரேப் பண்ணி ஓவர் கார்லிக் மிச்சம்னா நீங்கள் நினச்சிக்கோ, நல்லா சாப் பண்ணி கொள்ளுங்கள் சரியா. ஸோ நான் இப்படி தான் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீட்டம் நீட்டமாக இருக்கும். உங்களுக்கு அதை வேணுமெல்லாம் சாப் பண்ணி கொள்ளுதான். இப்போ நான் பட்டரில் என்ன பண்ண போகிறேன், சோல்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். இது அன்சால்ட்டட் பட்டர்னால நான் பட்டரில் சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் கார்லிக் அண்ட் கொரியன் லீவ்ஸ் நான் சாப் பண்ணி வச்சது எடுத்துக்கொள்கிறேன். அதே மேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எங்களை ஒரிகானா கொஞ்சம் தான் மிச்சமான கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கும். பிஞ்சு மாதிரி எனக்கு ஒரிகானா. அண்ட் அப்படியே ஒலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இது இல்லாட்டி கோகோனட் ஆயில் ஓகே. ஒரிகானோ இல்லாட்டியும் அவளுக்கு பண்ணிலும் ஒரிகானோ தேவையே இல்லை. ஸோ ஒரிகானோவே வேணுமெண்டியில். பட் அந்த இத்தாலியன் ஸ்பைசஸ் ஸ்மெல் அடிக்கும் ஒரிகானோ இருந்தால் தான், அதனால தான் ஆட் பண்ணி எனக்கிட்ட இருந்துச்சு. இல்லாட்டி ஓகே தேவையில்லை. அதுக்கு பதிலாக எந்த வித எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஆனாலும் நல்லா வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெட்டை நான் வந்து சைட்டுக்கு வெட்ட போகிறேன். நீ நினைக்குவானும் இது வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரெட்டுண்ட, அவ்வளோவெல்லாம் இந்த ப்ரெட் எடுக்காது. கீல் சூப்பர் அண்ட் மிச்சம் எடுத்துட்டேக்கி மிச்சம் சூப்பர் மார்க்கெட்டில், ஆனால் கீல் சூப்பரில் போனால் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். நான் கீல் சூப்பரால் தான் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் 120 ருபீஸ் தான், அவ்வளோ 150க்குள்ளே வரும். அண்ட் இதோட நேம் ஃப்ரெஞ்ச் ப்ரெட். ஸோ வேறு என்ன சைட் ப்ரெட் எடுத்தாலும் ஓகே. எங்களோட ஹோமில் இருக்கிற சும்மா நாங்கள் எடுப்போம் அந்த ப்ரெட்டில் வச்சும் இந்த இதை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ரெண்டு சைடுக்கு இந்த பட்டரை அப்ளை பண்ணுறேன். நான் இதில் நல்லாவே இந்த ரெண்டு சைட்லேயும் நல்லா பூசிக்கொள்கிறேன். இப்படி ஃபுல்லாகவே நல்லாவே பூசிக்கொள்ளும் ரெண்டு சைட்லேயும். நான் ரெண்டு பட்டர் செய்ய போகிறேன். ஒன்று அவானில் செய்ய போகிறேன், மற்றது வித்தவுட் அவான் சரி, என்கிட்ட கேஸில் செய்ய போகிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ண முடிஞ்சு. இப்போ அவன் சைடில் செய்கிறதுல இப்படி ட்ரே ஒன்றில் ஃபுல்லாகவே நான் இதில் எவ்வளோ போடலாமோ அவ்வளோ போட்டுட்டு அவனுக்குள்ளே போட போகிறேன். ஸோ இப்படி செய்கிறேன் அண்ட் அவனுக்குள்ளே போயிட்டுட்டு பேக் பண்ணுற டைம் வந்து 8 to 10 மினிட்ஸ் தான் பேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லோவாக மீடியமில் கேஸில் வச்சேன். ஸோ ஸ்பேனில் தான் இதை ஃப்ரை மாதிரி பண்ண முடியல, ஆயில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்படி சோஸ் பேனில் தான் நான் போட்டிக்கிறேன். இப்போ ஹோமில் சம்டைம்ஸ் ஹவானி கேளும், சம் பீப்புள்ஸ் ஹவானி கதாக்களுக்கு இப்படி செஞ்சது கேளும். ரெண்டு சைடுக்கும் ஒரு 3 மினிட்ஸ் வச்சா ஓகே. ஸோ நான் இப்படி சோஸ் பேனில் தான் வச்சுக்கிறேன். எல்லாட்டையும் வேறு ருட்டு சுடுற கல் இருக்குது அதில் வேண்டாலும் வச்சுக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு பேனோ சோஸ் பேனோ இதில் சரி ஸ்லோவாக வைக்கணும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகி தோசைக்கால வேறாகும். அந்த டைமுக்கு
மற்றனும் இப்போ நாங்கள் அவன்லேருந்து எடுத்துக்கொள்ளிடும். இப்போ கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இதுதான் சரியான இது. விருப்பமான இன்னும் 2-3 மினிட்ஸ் வைக்கலும் அப்போ ஓவர் கிறிஸ்பியாகும். இது விருப்பம் இல்லாட்டி இந்த இது ஓகே. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பாருங்கள், வெரி ஹாட் ஆகிட்டு. டடாய், ரெடி. கார்லிக் பிரெட் ஓவனில் செஞ்சது ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்டா, சோஸ் பேனில் செஞ்சது எல்லாத்தையும் திருப்பி போட்டு இப்படி வந்திருக்கேன். அதுவும் எந்த வித மாற்றமும் இல்லை, ஆனால் அது கொஞ்சம் ஓவர் எல்லாமே லைட்டாக பசங்க கிறிஸ்பியாகவேக்கி. இது எல்லா சைட்டும் கிறிஸ்பியாகவே இப்படி தான் எங்களோட வித்தவுட் அவனில் செஞ்ச கார்லிக் பிரெட். இது டேஸ்டில் எந்த வித டிஃப்ரெண்ட்டும் இல்லவே இல்லை. கலர்லேயும் அதில் இருக்கிற இதுலேயும் தான் டிஃப்ரெண்ட். ஈஸியாக கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறேன் தான் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, 15 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் முடிச்சிடும். இது மட்டும் இல்லை, மிச்சம் எனக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணுமாண்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் அஸ். கிளிக் த பெல் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் அஸ் டு கெட் நியூ அப்டேட்ஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.